ஹலோ, வெல்கம் டு வாட்ச் அண்ட் ட்ரை சமையல் வித் மீ ஹேனா. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வாட்ச் அண்ட் ட்ரை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அங்கே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்பெகெட்டி வித் சிம்பிள் இட்டாலியன் டொமேட்டோ சாஸ். இந்த டொமேட்டோ சாஸை நீங்கள் பீஸா கூட மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். வாங்க, இந்த ஸ்பெகெட்டி வித் இட்டாலியன் டொமேட்டோ சாஸை எப்படி ஈஸியாக பண்ணலாம், அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்பெகெட்டி வித் இட்டாலியன் டொமேட்டோ சாஸ் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், தக்காளியை வேக வைக்கணும். நான் இன்றைக்கி 2 கப் தண்ணியை ஒரு பேனில் எடுத்துருக்குறேன். அது தண்ணி நல்லா கொதித்த உடனே 4 தக்காளி எடுத்து வச்சுருக்க, 4 தக்காளி அதை ஆட் பண்ணுறேன். நல்லா அப்பப்போ கொஞ்சம் திருப்பி விடணும். எனக்கு தக்காளி இப்போ நல்லா வெந்துருச்சு. தோல் வந்து இந்த மாதிரி ஈஸியாக எடுக்கலாம், எடுக்கிற மாதிரி பீல் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் தக்காளி வெந்துருச்சு அப்படின்றதுக்கான இண்டிகேஷன். இந்த தக்காளியை இப்போ ஒரு நான் மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைக்க போகிறேன். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் தெரிக்காது மேலே. இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சிடணும், தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. செகண்ட் ஸ்டெப், டொமேட்டோ சாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் 10 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆலிவ் ஆயில் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த எண்ணெய் காஞ்ச உடனே நான் எடுத்து வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரைத்துருக்குறேன், அதை ஆட் பண்ணி நல்லா அந்த மாதிரி ஸ்டர் பண்ணுறேன். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து 5 பொடி பொடியாக அறுத்த பூண்டு அதையும் இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணி ஸ்டர் பண்ணுறேன். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த வெங்காயமும் பூண்டையும் நல்லா வேக விடணும். உப்பு நான் அப்புறம் ஒரு 2 or 3 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக விடணும். இந்த வெங்காயமும் பூண்டும் சாஃப்டாக ஆகணும், கிறிஸ்பியாக ஆயிடக்கூடாது. ஸோ நல்லா சாஃப்டாக மாறணும். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மாறணும். இப்போது 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் 1 டீஸ்பூன் பிளாக் இது நல்லா இப்போது ஸ்டர் பண்ணிவிட்டு இப்போது நான் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணுறேன். தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. தண்ணி ஆட் பண்ணால் இந்த டொமேட்டோ சாஸ் ரொம்ப வாட்டரியாக ஆயிரும், அதனால தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. நான் இப்போது கடையில் வாங்கின டொமேட்டோ பேஸ்ட் அதை ஆட் பண்ணுறேன். கடையில் வாங்கின டொமேட்டோ பேஸ்ட் எதுக்கு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இம்ப்ரூவ்டு கலர் கிடைக்கும், நல்ல கலரு, இன்னும் கொஞ்சம் புளிப்பான டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த தக்காளி எல்லாமே நல்லா கொதிக்கணும். நல்லா குதித்த பிறகு இங்கே பாருங்கள், இப்போது எண்ணெய் சைடில் செப்பரேட் ஆகி வருது. இந்த மாதிரி வரும்போது டொமேட்டோ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அது தனி ஸ்டோவ் மேலேருந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது 3rd ஸ்டெப், ஸ்பெகெட்டி எப்படி குக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு பேனில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நிறைய சால்ட் ஆட் பண்ணுறேன். நிறையா சால்ட் எதுக்குன்னா, நம்ம ஸ்பெகெட்டி வெந்ததுக்கப்புறமா தண்ணி எடுத்துருவோம், அதனால் நிறையா சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ தண்ணி கொதிச்ச உடனே ஸ்பெகெட்டியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். எல்லாமே ஃபுல், எல்லா பாஸ்தா எல்லாமே உள்ள தண்ணியில் இம்மர்ஸாக இருக்கணும். பேக்கேஜ் இன்ஸ்ட்ரக்ஷனோட 1 மினிட் கம்மியாக
வேக வைக்கணும். இந்த மாதிரி வெந்திருக்கணும் பாஸ்தா. இப்போது நான் ஒரு கொலாண்டர் யூஸ் பண்ணி தண்ணி எல்லாத்தையும் ட்ரைன் பண்ண போகிறேன். ஸ்பகெட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஃபோர்த் ஸ்டெப், அதை எப்படி ஸ்பெகெட்டியை எப்படி நம்ம சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு போலில் ஸ்பெகெட்டியை ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அது கூட ஒரு ஸ்பேட்டிலா வச்சு இந்த டொமேட்டோ சாஸ் அது மேலே ஆட் பண்ணணும். இப்போது ஷ்ரெட்டட் சீஸ், இதர் செடா சீஸ் இல்லைன்னா மொசரல்லா சீஸ் உங்களோட ஃபேவரட் என்னவோ அதை ஆட் பண்ணலாம். இந்த டொமேட்டோ சாஸை நீங்கள் ஈவன் பீஸா கூட ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணலாம். இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் இத்தாலியன் சீசனிங் கூட ஆட் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாட்ச் அண்ட் ட்ரை இட், டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.